தமிழ் சொந்தங்களே, இந்த இனிய மாலை வேளையில் எங்களது கழகம் கலை இலக்கிய தமிழ் தேசிய தடம் என்கிற அமைப்பு ஒருங்கிணைக்கிற முந்திரிக்காடு படத்தின் வெற்றி விழா மற்றும் பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கழகம் கழகம்ங்கிற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 2013 தொடங்கி ஒரு 4 ஆண்டுகள் மிக வீரியமாக தமிழ் களத்திலே செயல்பட்ட ஒரு அமைப்பு. கலை இலக்கியம் சார்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை சிந்தனைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கழகம் தொடங்கப்பட்டது. எங்களது ஆசானாக வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொண்டது தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசனையே. அவரை முதன்மையாக கொண்டு அவருடைய கருத்துக்களை அதோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனைகளை புறந்தள்ளி கொண்டிருக்கிற கலை இலக்கிய உலகத்திற்கு எப்படியாவது கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக எங்களது கழகம் தொடங்கப்பட்டது. கழக அமைப்பு தொடங்கின அந்த முதல் நாளிலே இயக்குனர் ராம் இயக்கிய தங்கமிங்கல் படத்துக்கு பாராட்டு விழாவும் எடுக்கப்பட்டது. அன்றே தமிழீழ தமிழ் தேச படைப்பாளர்களுக்கான விருதுகளை அறிவித்து அதையும் செம்மையாக செய்தோம். தமிழ் தேசிய எழுத்தாளர் மு தனராசு ஐயா எழுதிய ஒரு தமிழ் பாம்பரின் பயணம் என்கிற புத்தகத்தை அந்த அரங்கிலே முன்பதிவு செய்வதற்கு இலவசமாக கொடுத்தோம். அந்த புத்தகம் மிக காத்திரமாக தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய புத்தகமாக இருந்தது, ஒரு நாவலாக இருந்தது. இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த தமிழக அரசியலை குறுக்குவெட்டு தோற்றத்தில் பார்த்த ஒரு நாவலாக இருந்தபடியால் அதை நாங்களே முன்னெடுத்து அன்றே 300 புத்தகங்களை இலவசமாக கொடுத்தோம். இப்படித்தான் கழகத்தில் ஒன்று தொடங்கும். கழகம் என்கிற இதழ் ஆரம்பித்தோம். சிற்றிதழ்கள் வழக்கமாக வண்ண பக்கங்களே இருந்திருக்காது. எவ்வளவு கடினமாக சிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல என்று அன்னைக்கே நாங்கள் வந்து முழு வண்ணத்தில் ஒரு ஆனந்தவுடன் போன்ற ஒரு தரத்தில் வந்து ஒரு இதழை கொண்டு வந்தது நாங்கள் தான். அதோடு கிட்டத்தட்ட இன்னும் என்னால் சரியா அந்த லிஸ்ட் எடுக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 120-130 புத்தகங்களாக இருக்கும். எங்கள் கழக அமைப்பினரால் விமர்சன அரங்கில் தொடர்ந்து விமர்சன கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த புத்தகங்களை பற்றி விவாதிக்கப்பட்டது. தமிழ் சூழலில் ஒரு அமைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட அவ்வளவு அதிகமான புத்தகங்களை 400 மேற்பட்ட ஆளுமைகளை வரவழைத்து தொடர்ந்து வார வாரம் தொடர்ந்து அமைப்பு ரீதியாக நடத்திக்கிட்டோம். 3 ஆண்டுகள் கடினமான பொருளாதார சூழலுக்கு இடையிலையும் ரொம்ப காத்திரமாக செயல்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. பல்வேறு நெருக்கடிகள், அரசு நெருக்கடிகள், அரசியல்வாதிகள் நெருக்கடிகள்னால கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திச்சு அது அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது. தோழர் தமிழரசனை பத்தி வாழும் மரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முதல்ல கழகம் பெயரிலே வந்து கழகம் அமைப்பின் சார்பாக ஒரு புத்தகத்தை பதிப்பித்தோம். அங்கிருந்து தொடங்கியது சிக்கல்.
பெருவாரியாக கிட்டத்தட்ட கைவிடப்பட்டவர்களாகவே மாறிவிட்டான். அந்த சூழல்ல ஒரு ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட நாம விருதும் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடுத்த வரைக்குமே ஒரு 210 விருதுகளாவது கொடுத்துருப்போம் அந்த அந்த ஆண்டுகளில். கூட்டங்கள் தங்கமீன்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கோம். குக்கு படத்திற்கு இங்கிருந்து கோயம்புத்தூர்ல வந்து அழைச்சிட்டு போய் பாராட்டு விழா எடுத்தோம். முடிந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பை செய்ததாகவே கருதுகிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த தமிழ் சூழல்ல ஒரு அறைக்குள்ள இருந்து ஒரு 4-5 தோழர்களாக நின்று கொண்டு ஒரு சிறிய படத்தை வைத்துக் கொண்டு தோழர் தமிழரசனை வந்து தனியாக நின்று கொண்டு அவரை வந்து அவருக்கான வீர வணக்கம் செலுத்துவது என்கிற அந்த புள்ளியை உடைத்து எறிந்து உற்றுமுழுதாக உடைத்து எறிந்து சென்னை திருக்கழுங்கும் தோழர் தமிழரசனை 6 காலத்தில் ஒட்டி மொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த கழகம் அமைப்பு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்க விடுதலை வரைக்குமான காரணிகளில், எங்கள் தலைவர் தோழர் தமிழரசனை பற்றி பேசுவதற்கான காரணிகளில் மிக முக்கியமாக அந்த கழகம் அமைப்பு இருந்த காலம் ஒரு மையமாக இருந்திருக்கும் என்று என்னுடைய எண்ணம். தோழர் தமிழரசன் யார்? சாதி ஒழிப்பு முன் நிபந்தனையாக கொண்டு தமிழ் தேச விடுதலை வேண்டும் என்று களத்திலே நின்று மாண்ட ஒரு மாவீரன். தன்னுடைய கடைசி இருப்பிலும் கூட தன்னுடைய மக்கள் மீது தன்னுடைய துவக்குகளை திருப்பாத ஒரு மாபெரும் தலைவன். அவருடைய வழியிலே, அவருடைய பாதையிலே எங்களால் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது என்றாலும், ஒரு அரசியல் ரீதியாக அவர் முன்னெடுத்த விடுதலைக்கான கருவியாக ஒரு சிறு புள்ளியை தூங்க வேண்டும் என்பதனால்தான் நாங்கள் அவ்வளவு தூரம் செயல்பட்டோம். மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கழகத்தை கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் முந்திரிக்காடு. எழுத்தாளர் இமயம் எழுதிய பெத்தவன் நாவலை நான் வந்து அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாசிச்சிருக்கேன். வாசித்தது மட்டும் இல்லாம அவருடைய சொந்த ஊருக்கே போய் அவருடைய வீட்டிலேயே உட்கார்ந்து அந்த நாவல் பேசு பொருளை வந்து ரொம்ப ரொம்ப புலங்காகிதமா அவருடைய உரையாடி இருக்கேன். அது ஒரு காலம். அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார் கலைஞர் அப்படின்னோடனே பெரிய சாய்ராட் போன்ற ஒரு ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படத்தை செய்ய போறான்ற மன உந்துதல் அன்றே இருந்தது. தமிழ் சினிமாவில் சாதியை பேசக்கூடாது, சாதி சிக்கலை பேசக்கூடாது, மத சிக்கலை பேசக்கூடாது என்பதாக சில பூச்சாண்டிகள் போக்கு காட்டிக் கொண்டிருக்கும் போது, தமிழ் தேச விடுதலைக்கு எதிரியாக சாதியும் மதமும் பெரும் தடையாக நின்று கொண்டிருக்கும் போது, கிடைக்கும் எல்லா ஆயுதங்களின் வழியாகவும் நாம் பேச வேண்டும், பேசியாக வேண்டும். அந்த வகையிலே முந்திரிக்காடு திரைப்படம் ரொம்ப அழுத்தமாக புறையோடி போன இந்த சாதிய சமூகத்தின் அழுக்கு முகங்களை, கோர முகங்களை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறது. இப்படத்திலே நடித்த யாவரும் அந்த நிலத்திலே வாழ்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த படம் உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதற்கான காரணியாக எல்லா பாத்திரங்களும் தனது வேலையை உணர்ந்து செய்திருந்ததுதான். இப்படி ஒரு முக்கியமான படம், நாங்கள் கழகம் அமைப்பு மீண்டும் உருவாகணும்னு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நானும் முகிலனும் பேசிக்கிட்டு இருந்தோம்.
அதை ஏன் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம், திரும்ப தொடங்குவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் முந்திரி காடு படம் பார்க்கக்கூடிய சூழல் அமைஞ்சது. சரி, முதல்ல இதை தொடங்கிடலாம். முந்திரி காடின் வழியாக கழகம் தனது விதையை மீண்டும் ஊன்றட்டும் என்பதாக முயற்சித்தோம். அம்முயற்சி இந்த அரங்கில் இன்று கூடியிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய யாவருக்கும் எங்களது கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.